தமிழகத்தில் ஆறுகளில் கழிவுநீர் கலக்காமல் தடுத்து தூய்மையாக பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும், அதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் கே என் நேரு தெரிவித்தார். மதுரை ஓபுளாபடித்துறை அருகே இன்று நடைபெற்ற விழாவில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினர் சார்பாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் மதுரை மாவட்டத்தில் உள்ள 11 ஊராட்சி ஒன்றியங்களை சார்ந்த 1191 ஊரக குடியிருப்புகளுக்கான 3 கூட்டு குடிநீர் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பல்வேறு திட்டப் பணிகளை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே என் நேரு, மதுரை மாநகராட்சியில் மட்டும் கடந்த 2 ஆண்டுகளில் சாலை பணிகள், கட்டிடங்கள் பராமரிப்பு மற்றும் இதர பணிகள் என மொத்தம் ₹717.10 கோடியில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இன்னும் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன என்றார். மேலும் தமிழகத்தில் ஆறுகளில் கழிவுநீர் கலக்காமல் தடுத்து தூய்மையாக பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும், அதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அப்போது அவர் கூறினார். வைகை ஆற்றில் கழிவுநீர் கலக்காத வகையிலும் நடவடிக்கைகள் எடுக்க திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என்றும் அமைச்சர் கே என் நேரு தெரிவித்தார். வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை பற்றி சொன்னார்கள். இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர் எங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை தந்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தளவு அடையாறு, பக்கிங்ஹாம் கேனல் மற்றும் இருக்கிற ஆறுகளில், கூவம் போன்ற ஆறுகளில் 500 மேற்பட்ட இடங்களில் கழிவுநீர் கலக்கிறது, அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இப்போது ஒவ்வொரு வாராக எடுத்து தனி திட்டங்கள் ஆளுக்கு குழாய் மூலமாக, பாதாள சாகர திட்ட குழாய்கள் மூலமாக எடுத்து சென்று நீரை சுத்தப்படுத்தி மீண்டும் ஆற்றுகளில் விடுகிற பணியை ஒரு பெரிய விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது.